Hi viewers, welcome to Thendral Veedu channel. Today's special enna ராஜம்மாவின் கருவாட்டு உப்புச்சாறு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவாட்டை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை அலசி எடுத்துக்கோங்க. நாங்கள் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கோம், நீங்கள் சூட கருவாடுன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சீரகத்தை எடுத்து அதை நல்லா அம்மியில் நைஸாக அரைச்சிக்கிறாங்க. ஆள் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்தாலும் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவாட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வயசானவங்களில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈக்குவலாக வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அவங்களுக்கு பத்தல, இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விடுங்க அதை நல்லா. கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறாங்க. தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கிற சீரகத்தூளை இதில் தூவுறாங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் சீரக பவுட்ரு அதில் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால அவங்க ஃப்ரெஷ்ஷாக அதுவும் அம்மியில் அரைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, அருமையான உப்புச்சாறு ரெடி. இது கம்பு சாதத்துக்கு நல்ல சைடிஷ்ங்க. கம்பு சாதமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பெஸ்ட்டு சைடிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.